ரத்னம் படம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே பழைய சோறுங்க. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, நம்ம எப்படி நம்ம பசிக்கும் போது நம்ம வந்து சிக்கன் வேணும் மட்டன் வேணும் இப்போலாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்கள் சொல்கிறாங்க, பழைய சோறுங்க. பசிச்சா பழைய சோறு தான் சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து டைம் பாஸுக்கு போய் படம் பார்க்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற அளவு இல்லை. ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை புதுசாக எடுத்திருக்காரு, அது ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் காட்டியிருக்காரு. அந்த நீட் தேர்வை பற்றி சொல்லியிருக்காரு, அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அரிசார் படத்தில் எப்படி இருக்கும் ஃபைட்டு சாங், இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இந்த படத்தில் கொஞ்சம் ஃபைட்டு ரொம்ப தூக்கலாக வச்சுருக்காரு. ஓகே தான், பார்க்கலாம். விஷால் சாரோட லாஸ்ட் படம் மார்க் ஆண்டனி ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, இந்த படம் அந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வராது ஐயா. அது படம் எல்லா விதமான விஷயங்களும் உள்ளே இருந்தது. அது இல்லாமல் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த சூப்பர் ஸ்டார் எஸ்ஜே சூர்யா இருந்தார். அதில் வந்து எல்லா விஷயங்களும் தப்பாக இருந்தாலும் லாஜிக்காக சில விஷயங்கள் பார்க்கும்போது ஓகே. இதில் எல்லாமே வந்து பழைய சோறுதான் திரும்ப திரும்ப வந்ததே தான் திருப்பி திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. சாங்கு ஃபைட்டு சாங்கு ஃபைட்டு சாங். ஃபஸ்ட் ஸ்டாப்பில் லைட்டாக தலைவலி வந்துச்சு, செகண்ட் ஸ்டாப்பில் சார் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக தலைவலி வந்துச்சு ஐயா. அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிச்சு மேஞ்சிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, தேட்டருக்கு தர மாட்டாங்க அப்படின்லாம் சொன்னார். எதுக்கு விஷால் சாருக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஏங்க, நாங்கள் தளபதி அரசியலுக்கு வராரு, தளபதி அரசியலுக்கு வர பிளான் பண்ணுறாரு, புரட்சி தளபதி அரசியலுக்கு வர பிளான் பண்ணுறாரு. அந்த விஷயத்துக்காக அவரை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஏன்னா தளபதினா இருக்கிற மக்கள் முக்கால்வாசி பேர் அவருக்கு தான், புரட்சி தளபதினா அது தெரியல எப்படின்ட்டு அவரும் அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கிட்டு பிளான் பண்ணுறாரு தெரியல. அது அவர் அரசியல் வரதான் சொல்லியிருக்காரு, புரட்சி தளபதி பார்ப்போம் அப்படின்ட்டு. யோகி பாபுவோட காமெடி எப்படி இருக்கு? ஐயோ, அவர் காமெடியா? எல்லா படத்துலையும் கொஞ்சமாக சிரிக்கலாம், இந்த படத்தில் முறைக்கலாம், அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஹரிக்கு இது கம்பேக்கே இல்லை போல. அப்படி இல்லை, அதான் ஏன் சொல்கிறேன். இப்போ இருக்கிற நம்ம வெயிலுக்கு நம்ம வெளியில் சுற்றாமல் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை வந்து பார்க்கலாம். படத்தில் எந்த படமே வந்து சில விஷயங்கள் இல்லை, இருந்தாலும் நம்ம வெளியில் வெயிலுக்காக நம்ம வந்து உள்ளே வந்து உட்காந்து பார்த்து ஒரு ரெண்டரை நாள் என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி அங்கங்கே போர் தான். இருந்தாலும் படம் வந்து பார்க்கும்போது, ஏன்னா இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கெலாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பெரியவங்க எங்கள் பாட்டிலாம் வந்தாங்கன்னா இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அப்படியே விழுந்துருவாங்க. அந்தளவுக்கு டம்மு டிம்மு டிஎஸ்பி போட்டிருக்காரு பாருங்க, பிஜிஎம். அம்மா சாங் கூட ஓரளவு கேட்குற மாதிரி இருக்குது. டிஎஸ்பி இந்த பிஜிஎம் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பிஜிஎம் பண்ணியிருக்காரு பாருங்க. அம்மா ஒரு பக்கம் தலை வலிச்சு, அம்மா அந்த பக்கம் அப்படி அப்படி அந்த அளவுக்கு வந்துடும், வராத வழி கூட வர வச்சிருவாங்க. அந்தளவுக்கு பிஜிஎம் பிரித்து மேஞ்சிருக்காரு. ஸோ ஓவராலாக இந்த படத்துக்கு 5 out of 5 எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? ஐயாவிட்டா ஒரு 3.25 கொடுக்கலாம் சார். 3.25 எதுக்குன்னா, நம்ம ஃபைட் சீக்வன்ஸுக்கு 1, ஃபைட் சீக்வன்ஸ் 1, அப்புறம் நம்மளாம் தலைவலி வர வச்சார் பார்த்தியா அதுக்கு ஒரு 1, அப்புறம் வந்து இந்த யூஐபி போகிறார் பார்த்தீங்களா அந்த ஒயின் சாப்பிட முடியாது அதெல்லாம் அதுக்கு 1. இந்த காலேஜ் எதுக்குன்னா இப்போ நான் எழுந்து வெளியே வரும் பாருங்க, முடியாமல் சரி வீட்டுக்கு போகலாண்டா வீட்டிலேயாவது போய் தூங்கலாம்டா அப்படின்ட்டு போகிறேன். அந்த ஒரு அதுக்கு கால் மார்க்கு நானே எடுத்துக்கிறேன், அவ்வளோதான்.